ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஸ்டார் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெசிபியில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான மஷ்ரூம் சூப் தான் பண்ண போகிறோம். இப்போ இருக்க சிச்சுவேஷனில் நம்ம எல்லோரும் இந்த சூப்பை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம். அதை நம்ம வீட்டிலையே எப்படியே ஹெல்த்தியாக சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணலான்றத வாங்க பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இது செய்யறதுக்கு ஒரு பேனை காய வச்சு அதில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 10 வெள்ளப்புடு பல்ல பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதையும் நல்லா பொடிசு பொடிசாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டால் நல்லா இருக்காது, இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி தான் நம்ம சேர்த்துக்கணும். ஆயிலுக்கு பதில் பட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்க 1 துண்டு இஞ்சியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட 1/2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன், அதே அளவுக்கு நீங்களும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுத்திருக்கிற அளவு 200 கிராம் மஷ்ரூம்க்கு, அதாவது 200 கிராம் காளானுக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன். தேவையான இன்கிரீடியன்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பொடிசாக கட் பண்ண ஆனியனை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற காளான, 200 கிராம் காளான சேர்த்து விட்டுக்கலாம். நான் சுத்தம் பண்ணி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். காளான் வந்து தண்ணியை விட்டு சுருங்கும், அதனால வந்து ரொம்ப பொடிசா கட் பண்ணிடாதீங்க, ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம சாப்பிட போகும்போது இந்த காளான் நம்ம வாயில வந்து கடிபடும். நல்லா வதக்கி விட்டாச்சு, காளான் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இது கூட 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கூடவே காளான் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது 1-5 நிமிஷம் போல நல்லா வேகணும். வெந்தாதான் இது வந்து தண்ணீர் வந்து காளான்ல இருந்து இறங்கும், மசாலா எல்லாருமே ஒன்னா மிக்ஸ் ஆகும். அதனால 1-5 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ 5 நிமிஷம் நல்லா வெந்து தண்ணீர் லேசாக விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இது நல்லா கொதிக்கணும். மஷ்ரூமோட டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர், மஷ்ரூமோட ஃப்ளேவர் வந்து இந்த தண்ணீரில் நல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு, நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சு மஷ்ரூமோட ஃப்ளேவர் ஃபுல்லாக தண்ணியில் இறங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மஷ்ரூம் வெந்திருக்கு. நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், அது தண்ணியில் கரைச்சி கட்டிகள் இல்லாமல் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம காளானோட சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம கடையில் வாங்குற திக்னஸ் வந்து நம்ம காளான் சூப் கிடைக்கும்.
பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அப்பதான் வந்து நல்லா திக்னஸ் கிடைக்கும். இது நல்லா கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சால்ட் வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க, உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாச்சுன்னா உப்பு போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள், நல்லா கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கட்டியாச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆறினோடனே ஒரு மாதிரி கொல கொலன்னு போயிடும். அதனால் இந்த ஸ்டேஜ் சரியான ஸ்டேஜ். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கார்னிஷிங்காக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே 1-2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான சுவையான காளான் சூப் ரெடி ஆயிடுச்சு.